Hello everyone. In this video, new varieties பத்தி நான் போட்டுருப்பேன். Previous video ல தெரியும். So அது வந்து இப்ப நான் ரிப்போர்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற videos daily update ஆயிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Previous video பாத்தீங்கன்னா new variety பத்தி நான் உங்களுக்கு explain பண்ணிருப்பேன். So in the week da vandu na adala full and full na pot panna poren adukana potting mix la na enna enna endradha na ungalku explain pandren. So first vandu ellame na potu vechiruken idla enna enna mix pannirken endradha na solren idukana inda chedikana enna inch da tottiyum na ungalku na solren. So video vandu konjam length ah pogum skip pannama paarenga appo da beginners ku correct ah puriyum ungalku ipo vaanga nama video ku la polam na select pannirukra totti idu da salmon roses வைக்க போறோம் இதுல இதுல இந்த இத பாத்தீங்கன்னா 14 இன்ச் தொட்டி 60 rupees க்கு வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா நான் வந்து 10 பாட் வாங்கி வந்ததனால எனக்கு கம்மி பண்ணி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து சின்னது இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி வெரைட்டி ஆர் வந்து இதுல வந்து பிரம்மகமலம் அது வைக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா டப் இருக்கும் சாமந்தி செடிக்கு அந்த மாதிரி டப்ல வெச்சா மட்டும்தான் நல்லா வந்து செடி நல்லா படர்ந்து வரும். ஏனா சாமந்தி செடி பொறுத்த வரைக்கும் துளிர் வந்து கிளைகள் வந்து சைடு சைடா வர்றதுனால நமக்கு இந்த சோ அதனால தான் வந்து நான் இந்த டப் வந்து பாத்தீங்கன்னா நான் சாமந்தி செடிக்காக செலக்ட் பண்ணிருக்கேன். ரோஜா செடி பொறுத்த வரைக்கும் துளிர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்ல இருந்து வர்றதுனால நமக்கு இந்த சைஸ் பாட் நமக்கு போதும். சாமந்தி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெச்சாதான் நம்ம செடி நல்லாவே வரும். So, இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் என்னென்ன பாட்டிங் மிக்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நான் திரும்ப சொல்றேன் இதுல வந்து வெர்மி கம்போஸ்ட் கோக்கோ பிட் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் அதுக்கு அப்புறம் ஆட்டு சாணம் இருக்கும் ஒரு 50% வந்து பாத்தீங்கன்னா மண் எடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் பாட்டிங் மிக்ஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு நான் எப்படி பாட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த அளவுக்கு மண் வந்து லூஸ் இருக்கணும் பாருங்கள் களிமண்லாம் போட்டோம்னா இந்த அளவுக்கு லூஸ் இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கல் கில்லு பட்டுச்சுன்னா எடுத்து போட்டுருங்க இது வந்து இந்த மாதிரி சைஸில் இருக்கிறதுனால நான் இவ்வளோ வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் செடி எந்த அளவுக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் டப் செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மண் கலவையை ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பிக்னஸ்க்கு வந்து கரெக்டாக கிளியராக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் திரும்ப சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இதை நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன் நான் டப்பெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல கையிலே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா கையிலே வந்து எல்லாமே டைமும் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் பாருங்கள் வெயிட்டே இல்லை ஸோ டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு ஏற்றக்கூடாது பில்டிங் வந்து தாங்காதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பயம் இருக்கும் ஸோ அதனால் வந்து டெரஸில் இந்த அளவுக்கு வெயிட் இருந்தாலே போதும் இதில் வந்து நம்ம கொக்கோ பீட்டில் தேங்காய் நார்லாம் ஆட் பண்ணுறதுனால வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி வெயிட் லெஸ்ஸாக இருந்தாலும் ஓகே அப்போ தான் ரூட்ஸ் வந்து இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும் மண் அப்போ தான் ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும் இவ்வளோவே போதும் ஏன்னா வந்து நம்ம 15 days ஒன்ஸு இதுக்கு வந்து நம்ம ஃபீட் கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு வந்து நம்ம பாட் வந்து இதில் மண் கலவை போட்டாலே போதும் உங்ககிட்ட வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் மண்ணில் கை வைக்க மாட்டாங்க பட் நான் அப்படி பார்க்க மாட்டேன் எல்லாத்துலேயும் கை வச்சு எடுத்துருவேன் நான் அதுக்கப்புறம் போயிட்டு கை நல்லா வாஷ் பண்ணிடுவேன் நான் இதுவும் பாருங்கள் வெயிட் இல்லாமல் இருக்குது கூட வந்து வாழைப்பழம் தோல் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேப்பம் புண்ணாக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வேப்பம் புண்ணாக்கு பற்றிக்கு எங்கிட்ட இல்லை ஸோ நான் அப்படிமா வந்து நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஏன்னா நாங்கள் அந்த நர்சரி வந்து இப்போதைக்கு மூடிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நான் அதை போடலை வெங்காயத்தோல் மட்டும் நான் வச்சுருக்கேன் பெருசு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டேன்
இது ரோஜா செடிக்கு சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு இந்த சைஸ், இந்த சைஸ்க்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சம்மர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பீல் வந்து கூலிங், வெங்காயம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சு 2 days once வந்து யூஸ் பண்ணுங்க நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி டைம் இல்லாதவங்க மண் கலவையிலே நம்ம போட்டு விட்டுட்டோம்னா தண்ணி ஊற்ற ஊற்ற இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ஊறி மண்ணில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஈஸி மெத்தட் இது. ஸோ அதுக்காக நான் இப்போ நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ரீபாட் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து அதே ஃபீடு வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். பாருங்கள் மண் எந்தளவுக்கு வந்து லூஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு சில தேங்காய் நார்லாம் பார்த்தீங்கன்னா நர்சரியில் பேக்கெட்டாக வருது, 5 kgs அந்த மாதிரி 1 kg கூட கிடைக்குது. பட் அது வந்து ஒரிஜினல் இல்லை. தேங்காய் நார் வந்து எப்போவுமே ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கணும், அதுதான் வந்து ஒரிஜினல். ஏன்னா அதை பேக் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால அதோட எந்தளவுக்கு வந்து அது நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும், தண்ணி அப்சர்வ் ஆகும்ன்றது நம்மளால் கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் நார் வந்து மாய்ஸ்டராக இருக்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கள் வெள்ளூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது இதோட தேங்காய் நார் ரெடி பண்ணுற இடம். ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக மூட்டையாகவே எடுத்துகிட்டு வந்துடுவேன். தேங்காய் நார் போடுறதே வந்து சம்மருக்காக தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கோன்றதுக்காக தான் அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இன்னொன்று இம்பார்ட்டன்ட், மண் போட்டு இப்படி அழுத்தக்கூடாது. செடி நட்டது பிறகு தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதே இப்போ நான் செடி நடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமந்தி செடிக்கு இதை நான் செலக்ட் பண்ணிக்க சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதோட மண் கலவை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கும். இதிலே வந்து அந்தளவுக்கு இப்போ சைடில் பார்க்க தெரியுது பார்த்திங்களா, அந்தளவுக்கு பூ பூக்க வைக்கணுன்னா நம்ம கொடுக்குற ஃபீடுக்கு அப்புறம்தான் அந்த மாதிரி வந்து நம்ம டெரஸில் பூக்க வைக்க முடியும். அதுக்கு தான் சொல்கிறது செடி நட்ட உடனே நம்ம செமி ஷேடோவில் ஃபஸ்ட்டு வைங்க, 2 days once வந்து அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருங்க நான் சொன்னது. ஸோ இப்போ நம்ம நர்சரியில் வாங்கும்போது இப்படி தான் இருக்கும், பாட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பூக்க வைக்கிறது தான் நம்மளோட சேலஞ்ச். ஸோ இதை பாட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி பூக்க வச்சு நான் உங்களுக்கு அதுவும் நான் எப்படி பூக்க வச்சுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். என்னோடய ஃபேவரட் கலர் இந்த டப்பு. ஓட்ட போடாதீங்கன்னு சொன்னேன், எங்கள் அம்மா வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டாங்க. சரி உனக்கு செடி பிடிக்கல இதில் நட்டுவேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி இருந்தாலும் சொல்லி எடுத்துக்கிட்டேன் நான். இந்த கலரில் எந்த திங்ஸ் பார்த்தாலுமே நான் எடுத்துருவேன், அது எது வந்தாலும் சரி என்னோடய ஃபேவரட் கலர் அது. ஸோ நான் அந்த சாமந்தி செடி செலக்ட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். பாட்டி மிக்ஸ் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. பாருங்கள் சைஸ் வரையாக நான் வந்து லைன் பண்ணி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம போய்ட்டு செடியை நட்டுட வேண்டியதான். அது எப்படி நம்ம அந்த பேப்பர்லேருந்து எடுத்து நடலான்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோஜா செடிந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் நடலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த தொட்டிலே நான் பூ பூக்க வச்சுருக்கேன் நான் சொன்னேன். இப்போ தான் நான் பாட் பண்ண போகிறேன். பாட் பண்ணதுக்கப்புறம் இது எந்தளவுக்கு பூக்க வைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செடி தான் இப்போ நான் ஃபஸ்ட் நட போகிறாங்க எங்கள் அம்மா. ஷார்ப் பிளேடு இருந்துச்சுன்னா ரூட்க்கு அடிப்படாத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இது பாத்தீங்கன்னா வெறும் களிமண்ணா தான் இருக்கு பாருங்க. நம்ம எடுக்கும்போது கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் களிமண். இப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ராக் கல் மாதிரி இருக்குது பாருங்கள். தட்டும் போதே தெரியுது. இது இதோட மண்ணு கலவை பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. ஸோ வந்து இதுலேருந்து ரூட் கீழே வந்து வளர்த்துக்க கஷ்டப்படும் இல்லையா. ஸோ நம்ம இது என்ன பண்ணலான்னா லைட்டாக அந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு மண்ணு கூட எடுத்துகிட்டு நடலாம். பயப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம எடுத்தோன்னே வெயிலில் வைக்க போகிறதில்ல. ஸோ நம்ம செமி ஷேடோவில் வைக்க போகிறதுனால அந்த மாதிரி இப்போ ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம நடலாம். இப்படி தான் நம்ம நடணும். அது மண்ணு கீழே வந்துட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை போட தேவையில்லை. வேறு செடி இருந்துச்சுனா நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணிவிட்டு வேர் வந்து தெரியக்கூடாது, அது அடிப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா லூஸ் பண்ணிட்டாங்க அம்மா. ரூட் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிறதுக்காக நம்மளோட சப்போர்ட்டும் தேவை, அப்போ தான் வந்து செடி நல்லாயிருக்கும். ஸோ அதுவே வந்து ரூட் ஃபார்ம் ஆகிட்டு வெளியில் வரணுன்னா லேட் ஆகும், லேட் பிக்கப் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேர் போடுறதுக்காக. ஓகே, நல்ல பொசிஷன் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மண்ணை வந்து ஃபில் பண்ணுங்கள். சென்ட்ரு பாட் எப்போவுமே சென்ட்ரு பாட் வந்து வைக்கணும். எங்கள் அம்மா அந்த சைடு இருக்கிறதுனால பூ அவங்களுக்கு பார்த்த மாதிரி வச்சு விட்டாங்க, கேமராவுக்கு முன்னாடி வைக்கல. ஸோ இதுதான் கரெக்ட் பொசிஷன். இப்போ வந்து இதை கொஞ்சம் ஃபில் பண்ணுவாங்க பாருங்கள். செடி வைக்கும் போது மெயினாக வந்து இந்த இடத்துல மண் வந்து நம்மளுக்கு கவர் ஆகணும், ஏன்னா நம்ம நியூ ஷூட்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணிவிடுங்க. செடி நட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி மண் கலவை பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இந்தளவுக்கு டைட் பண்ணிட்டோம்னா வேர் வந்து ஈஸியாக பிடிச்சிக்கும், ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம ஃபுல் பண்ணிடலாம். மண் கலவை பத்தலைன்னா இது ஃபஸ்ட்டு ரெடி. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோசஸ். இதோ வந்து இந்த பாக்கெட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் பூத்த பூ, நான் சொன்னேன் ப்ரீவியஸ் வீடியோவில். இதை நான் பாட் பண்ணதுக்கப்புறம் இது இதுவும் எப்படி பூக்குதுன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம பிரிச்சிடலாம். களிமண்ணில் தான் போட்டிருக்காங்க, எல்லா பதியமும் களிமண் தான் இறக்குறாங்க. பரவாயில்ல, ரூட் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. மெயின் நம்மளுக்கு இது தான். மேலே ஸ்டெம் பற்றி நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ரூட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனால் தான் செடி நம்ம பாட் பண்ணாலும் நல்லா வளரும். இதை பாருங்கள், நீங்கள் பாக்கெட்லேயே நான் ஊற்றுறதுனால பூ பூத்துருக்குன்னு சொல்லி எந்த அளவுக்கு அது பாசிபிள்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள், ரூட் வந்து எவ்வளோ அந்த எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ ரூட் ஃபார்ம் ஆகி வந்ததுனால தான் செடி க்ரோத் ஆகிட்டு எனக்கு பூ விட்டுருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் காட்டின ரிசல்ட். ஜஸ்ட்டு டெஸ்ட்டு தான் பண்ணேன் நானும் என் தம்பியும், அதிலே வந்து எனக்கு ப்ளூம் ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் எண்ணெய் வைக்க சொல்கிறாங்க அம்மா, இதுவும் நானே வச்சிட்றேன். ஓகே, நான் லூஸ் பண்ணிட்டேன். லூஸ் பண்ணிவிட்டு சென்டர் பொசிஷன் ஃபுல் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து தொட்டில செடி வச்சிட்டிங்கன்னா திரும்ப எடுக்காதீங்க, அது வந்து நல்ல இது கிடையாது. திரும்ப எடுத்துட்டா செடி வந்து வளராது. என்னுடைய ஃபிலாசபி பிரகாரம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா நான் ஒன்ஸ் வந்து வச்சுட்டுனா திரும்ப நான் செடி வந்து எடுக்க மாட்டேன், எடுத்தாலும் எனக்கு அது செட் ஆகாது. நான் வைக்கும் போதே பொசிஷன் பார்த்து நான் வந்து நட்டு வச்சுருவேன். ஸோ என்ன உங்களுக்கு பிடிச்ச காட் ஏதாவது இருந்தால் அவங்கள நினச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து செடி நல்லா வரும். முதல் கொடுக்குற பூ உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி சொல்லிவிடுங்க, செடி நல்லா வளரும். ஸோ நான் எப்போவுமே பாட் பண்ணுற செடி எல்லாமே அப்படி தான். நான் வந்து என்னுடைய காட் பார்த்தீங்கன்னா விநாயகர் தான். இந்த பூ நான் அவருக்கு தான் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் வைப்பேன்.
ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாராக இருந்தால் நினச்சிக்கிட்டு பாட் பண்ணுங்கள், சூப்பராக வரும் செடி. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது. இது சாமந்தி செடி நட்டுடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேவரட் கலர், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டப்பு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட துளிரும் பாருங்கள், நான் நடாததுக்கு முன்னே வந்து துளுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம சாமந்தி செடி நட்டுடலாம். இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிற செடி வந்து நம்ம கவுத்து தான் நம்ம தட்டி எடுக்கணும். இப்போ என் தம்பி சொன்னான் இது எப்படி உடைக்க போகிறேன்னு கேட்குறான், அவனுக்கே தெரியல அது எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், எந்த அளவுக்கு ரூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம நர்சரியில் வந்து செலக்ட் பண்ணணும். இப்படி இருந்தால் தான் நம்ம பாட் பண்ணதுக்கப்புறம் செடி நல்லா வளரும். எவ்வளோ லூஸ் இருக்குது பாருங்கள் மண். நான் ரோஜா செடியில் காமிக்கும்போது களிமண் இருந்தது, இது பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள் மண். இப்படி இருந்தால் தான் நல்லா செடி நல்லா வளரும். இதை நம்ம பாட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான ஃபீடு நம்ம இது கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்ம பூ வந்து பூக்க வைக்கலாம். மண் போடும்போது பார்த்து போடுங்க, நியூ துளிர் இருந்துச்சுன்னா அது மேலே படுற போது திரும்பவும் மண்ணிலேருந்து வெளியில் வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் மண் தள்ளும்போது கொஞ்சம் ஷேராக தள்ளி விடுங்க. இது ஒரு கலை உடஞ்சிருக்கு, நான் வாங்கும் போதே உடஞ்சிச்சு அது. இந்த பக்கம் நூ துளிர் புது துளிர் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் லைட்டாக தான் மண் தள்ளுறேன். தண்ணி தெளித்தோம்னா மண் கீழே வந்து இறங்கிடும், அதுக்கப்புறம் திரும்ப நம்ம இதில் ஃபில் பண்ணணும். 15 days ஒன்ஸ் வந்து நம்ம சால்டாக நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் மண் தொட்டியோட மண் அளவு எவ்வளவே போதும். ஸோ இது முடிஞ்சது. ஃபுல்லாக இருக்குது, இப்போ மண்ணை நான் எடுக்க முடியாது, கொஞ்சம் எடுத்துடலாம். இல்லை மெரூன் கலர் வைக்க போகிறேன். எல்லாமே பாருங்கள் வெயிட் இருக்கிறதுனால ஆடுக்கு செடி இன்னும் ரூட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. எப்போவுமே நீங்கள் வாங்கும் போது நர்சரியில் இந்த மாதிரி செலக்டிவாக வாங்குங்க, இல்லைனா அந்த கலர் வரலனாலும் நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் கூட போயிட்டு வாங்கிக்கலாம். இதுவும் சென்டர் பொசிஷன் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போ இந்த கிளைகள்லாம் ஆடுது இல்லையா, ஸோ நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி மண் வந்து போட்டுட்டோம்னா அது வந்து நின்றுடும். ஸோ அடுத்து வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி துளுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு சில பேர் வந்து இதில் ஸ்டிக் ஒன்று வச்சு கட்டி விடுவாங்க, அது செடிக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், கட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நடும்போதே வந்து ஐடியா பண்ணி நட்டுட்டோம்னா செடியும் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், ரூட்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இல்லை ஒரு குச்சை வச்சு நூலை போட்டு கட்டி செடியே லுக்கு வந்து நல்லாவே இருக்காது பார்க்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. நடும்போதே வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு மண் போட்டு வச்சுட்டிங்கனாலே செட்டப் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த தொட்டியில் காட்டும்போது எவ்வளோ லூஸாக இருந்தது, இப்போ நான் எல்லாமே சப்போர்ட் பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம பூ கட் பண்ணிட்டோம்னா நியூ ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து கீழே துளிர் இல்லை, ஸோ அதனால் நான் ஃபில் பண்ணிட்டேன். அதில் துளிர் இருந்ததுனால கொஞ்சம் நான் லைட்டாக தான் மண்ணை தள்ளி விட்டுருக்கேன். இது வந்து துளிர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மேலே கட் பண்ணிட்டா ஷூட்ஸ் வந்து கீழேருந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதோட ஃபார்ம் வந்து அப்படி தான் இருக்குது. இதோட வெரைட்டியோட துளிர் வேறு மாதிரி இருக்குது, இந்த வெரைட்டி துளிர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபில் பண்ணிட்டேன். மண் எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் மண் எடுக்கிறோம் இல்லையா, கீழெல்லாம் கொட்டிடும், அது செடி வைக்கும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்காக நான் அதை எடுத்துக்கிறேன் கையில் ஈஸியாக. அதுக்கப்புறம் நான் நட்டுட்டு வந்து மண் போட்டு ஃபில் பண்ணிவிடுவேன். அதுக்காக தான் நான் எடுக்கிறேன். என்ன திரும்ப மண் போட்டுட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு டவுட் பட போகிறீங்க, இதுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த கலர் இதுவும் பாருங்கள், ஸ்டெம் ஆடிட்டே இருக்குது, இது நல்லா டைட்டாக இருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா கையில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ரொம்ப அழுத்துனீங்கன்னா செடி கிளை உடஞ்சிரும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுவும் பாருங்கள் நல்லா ரூட்டு சூப்பராக ஃபார்ம் ஆகிருப்பாருங்க. இதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணி
நல்லா கையிலே பிடிச்சிருக்கேன். பிடிக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக பிடிங்க, ஸ்டெம் உடையக்கூடாது. ஓகே, ஸ்டிப் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிரம்மகமலம். ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க பிரம்மகமலம் வளர்த்து அதுக்கான டிப்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் இதோட இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய டெரஸில் இது வந்து நான் வளர்க்க போகிறேன். இது வந்து கேக்டஸ் ரிலேட்டடுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் ரூட் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்லேருந்து வரல, லீவ்ஸ் கிளீவ்ஸ் தான் இது வருது. ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது. இது வந்து நைட் குயின் சொல்கிறாங்க, இதோட நேம் நைட் குயின்னு சொல்கிறாங்க. 11 o'clock மேலே பூத்து ஒரு 4 o'clockக்குள்ளே வந்து இது வந்து பூ வந்து சுருங்கிடுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஜூன் ஜூலையில் தான் இதோட ப்ளூமிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கான செலக்டட் பார்த்திங்கன்னா பாட் இந்த தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து நம்ம பூ வந்து வர வைக்கலான்னு சொல்லிட்டு மண் கலவையும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மண் கலவை தான். இதிலே எந்தளவுக்கு வளர்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதுவும் சிம்பிள் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை நான் ப்ளூம் ஆகுறப்போ கண்டிப்பாக வந்து நைட்டு லைவ் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன். நானும் இதுக்காக ப்ளூமிங்க்காக தான் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். இது ப்ளூம் ஆகும்போது நான் நைட் லைவ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போதைக்கு இதை நம்ம பாட் பண்ணிடலாம். எனக்கு இது வந்து 60 rupees தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க எங்கள் சைடில் வந்து பிரம்மகமலம் வந்து கிடைக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்திங்கன்னா சீப்பாகவே இருக்குது. இது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான், நாங்கள் அங்கேருந்து தான் இதை வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல, நல்லா ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. பட் மண் கலவை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ராக் டைட்டாக இருக்குது. இது ஈஸியாக வந்து பதியம் போடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த தனியாக அந்த லீவ்ஸ் எடுத்து வச்சாலும் வளரும்னு சொன்னாங்க. உழைச்சி லூஸ் பண்ணிடலாம். ரூட் கம்மியாக தான் போயிருக்கு பாருங்கள். இது வெறும் மண்ணாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்தளவுக்கு தான் ரூட்டே வந்திருக்கு. ஏன்னா மேலே இருக்கிறத பார்த்து நான் அப்படியே டவுட் பட்டேன், இவ்வளோ லென்த்தாக ரூட் கண்டிப்பாக போயிருக்காதுன்னா. அவ்வளோ தூரத்துக்கு ரூட் போயிடுச்சுன்னா வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் ரூட். அதனால் உடச்சி எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மாற்றலாம். இந்த மண் கலவைக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் மண் கலவைக்கும் நல்லா ஈஸியாகவே வந்துடும் போல் தெரியுது. சரி ஓகே, உடச்சிட்டேன், தைரியமாக உடச்சிட்டேன். ஓகே, வளர்த்து நம்ம பார்த்துலாம். சோக்கிலாம் குடிச்சு ஃபுல் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றணும்னா வந்து மண் கீழே இறங்கிடும். ஏன்னா தேங்காய் நார் மண்புழு இருக்கிறதுனால அது அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், ஒரு கையிலே தூக்கலாம். ஓகே, நம்ம ஃபைனல் டச் வந்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா லில்லி ஃப்ளார். இதோட பல்பு தான் கிடைக்கல எனக்கு, ஆனால் செடியாகவே கிடச்சிதுன்னு நான் சொன்னேன். இதை வாங்கிட்டு வந்து 1 week ஆகுது. 1 week ஆகிட்டதுக்கப்புறம் ரூட் பாருங்கள் எந்தளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே லுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன இந்த பேக்கில் தான் இருந்தது, இதையும் மீறி வந்து நல்லா ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மண் வந்து லூஸ் இருக்கணும். நான் இதுக்கு முன்னே காமிச்ச மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ராக் மாதிரி இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி லூஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ நான் ஒரு செடியாக தான் அதை நடுறேன். அடுத்து எனக்கு பக்கத்துலலாம் வந்ததுன்னா நான் அதை எடுத்து நான் ஒன்றும் வந்து டிவைட் பண்ணிவிடுவேன். ஸோ ரூட்டை பார்த்தோன்னே அம்மா வந்து தொட்டி மாற்றிட்டாங்க. இந்த தொட்டி தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரூட்டை பார்த்தோடனே நீ இந்த தொட்டியில் வைன்னு சொல்லிட்டு இதை எனக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அது வேறு செடி வைக்கலான்னு பிளான் பண்ணாங்க அம்மா, நீ இதில் வைன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இதுவும் நட்டுடலாம். இதுவும் ப்ளூம் ஆகுறப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருக்கு. பிகாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவோட ப்ராசஸ் அந்த மாதிரி பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் மெசேஜ் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுக்கு நல்லா என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லிவிட்டு.
ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய டெரஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் செடியை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ முடிஞ்சது, இதோட ப்ளூமிங் வந்து எப்போன்னு தெரியல. உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங், இதுக்கும் பிரம்ம கமலத்துக்கும் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா செடியும் வந்து நான் பாட் பண்ணிட்டேன் பாருங்கள், லைன் ஃபார்ம் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் நட்டதுலேயே வந்து எனக்கு ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனது அந்த லில்லி ஃப்ளவர் தான், பிகாஸ் அதில் ரூட்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து ஸ்பாட்டில் அந்த பாட் மாற்றினாங்க பார்த்தீங்களா, அதான் ஹைலைட் நினைக்கிறேன் அந்த வீடியோவில். ஸோ நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்பி டெரஸ் கார்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.